திருப்பாவையும் போற்றுதலும். மணவாள மாமுனிகள் வைணவ பெரியவர்களில் ஒருவர். இவர் வைணவத்தை பரப்பும் பொருட்டு வானமாமலை ஜீயர் என்ற பொறுப்பில் இருந்தார். 8 பேர் அடங்கிய குழுவை உருவாக்கினார். இவர் ஆண்டாளையும் திருப்பாவையையும் எப்படி போற்றுகிறார் என்று பார்ப்போம். ஸ்ரீமத் மணவாள மாமுனிகள் ஆண்டாளை ஆழ்வார் திருமகளார் என்று அழைத்து அவளை போற்றுகிறார். இவர் அருளிய உபதேச ரத்னமாலை என்னும் பிரபந்தத்தில் கோதையின் புகழை 3 பாடல்களாக எழுதியுள்ளார். அதை நாம் கேட்டாலே போதும், ஆண்டாள் பற்றியும் அவளின் பக்தி பற்றியும் அனுபவிக்கலாம். உபதேச ரத்னமாலை பாசுரம் 22 இன்றோ திருவாடி பூரம் எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் என்று பாடியுள்ளார். இந்த பாட்டிற்கான அர்த்தம், திரு ஆடி பூரம் என்னும் திருநாள் இன்றைக்கு இந்த பூவுலகில் ஆண்டாளாக அவதரித்தால் ஸ்ரீ வைகுண்டத்தில் குறைவில்லாத நித்திய போகத்தை விட்டுவிட்டு இந்த பூவுலகில் ஆழ்வாரின் அதாவது பெரியாழ்வாரின் திருமகளாய் அவதரித்தாள் ஆண்டாள் என்று புகழ்கிறார். எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரித்து பகவத்கீதையை அருளினார். அது சமஸ்கிருதத்தில் இருந்ததால் அனைவருக்கும் அது முழுமையாக புரியவில்லை. இந்த குறை தீர பூதேவி தாயார் ஆண்டாளாக அவதரித்து தமிழ் பாசுரங்களை திருப்பாவை 30 பாடல்களாக பாடி நாம் உய்வதற்கான வழியை காட்டினாள். மணவாள மாமுனிகளின் உபதேச ரத்னமாலையின் பாசுரம் 23 பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடி பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக்கு உண்டோ மனமே உணர்ந்து பார் ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பு இதற்கும் உண்டு என்று பாடியிருக்கிறார். இந்த பாடலுக்கான அர்த்தம், பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் அவதரித்த திருவாடி பூரத்தின் நன்னாளின் பெருமை மற்ற எந்த நாளுக்கும் உண்டோ மனமே இதை ஆராய்ந்து பார் ஆண்டாளோடு ஒத்த சிறப்பு வேறு ஒன்று இருக்குமானால் அது இந்த ஆடி பூரத்திற்குதான் உண்டு. ஆண்டாளுக்கும் அவள் பிறந்த நாளுக்கும் சிறப்பு சேர்க்கிறார் மணவாள மாமுனிகள். ஏனென்றால் அவள் பிறந்து திருப்பாவை என்னும் நூலை நமக்கு கொடுத்து பகவானின் பெருமைகளை அறிய செய்கிறாள். உபதேச ரத்னமாலை பாசுரம் 24 அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையாளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இந்த பாசுரத்திற்கான அர்த்தம், ஆண்டாள் அவதரித்த சிறப்பை அஞ்சு குடிக்கொறி சந்ததியாய் என்று போற்றி மகிழ்கிறார் மாமுனிகள். இங்கே 5 குடி என்பது முதலில் முதல் ஆழ்வார்கள் மூவர், பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார், 2வது குடி திருமழிசை ஆழ்வார், 3வது குடி நம்மாழ்வார், 4வது குடி குலசேகர ஆழ்வார், 5வது குடி பெரியாழ்வார். தனக்கு முன் அவதரித்த 5 குடி ஆழ்வார்களின் திருமகள் போல் என்றும் ஆழ்வார்கள் அனைவருக்குமே இவளே சந்ததி என்றும் சொல்லி ஆண்டாளின் மேன்மை கொண்டாடுகிறார். ஆழ்வார்களுக்கு சந்ததியாய் அவர்களுடைய செயலை விஞ்சும் அளவிற்கு சிறு வயதிலிருந்தே பக்குவமான ஆண்டாளை பக்தியுடன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக துதிப்போமாக. ஆழ்வார்கள் அனைவருக்கும் ஆண்டாள் ஒருத்தியே புதல்வியாய் தோன்றியவள். மற்ற ஆழ்வார்கள் இயற்கையிலேயே ஆண்களாக பிறந்து பெண்மையாக எண்ணி எம்பெருமானிடம் கொண்ட பக்தி காதலாய் பிறந்தது. தங்களை பெண்களாக பாவித்து பக்தி செலுத்தினார்கள். ஆண்டாளோ அப்படி இல்லாமல் இயற்கையிலேயே பெண்ணாக பிறந்ததால் புருஷோத்தமனை அனுபவிக்கும் திறத்தில் விஞ்சி நிற்கும் தன்மையாய் என்று சொல்கிறார் மாமுனிகள். ஆண்டாள் சிறு வயதிலேயே அதாவது பிஞ்சு வயதிலேயே பக்தியுடன் திருப்பாவை எழுதி பகவானை அடைய விரும்பியவள். நாமும் மணவாள மாமுனிகள் கூறியவாறு ஆண்டாளின் சிறப்பினை அறிந்து அவள் படைத்த திருப்பாவை பாசுரங்களை பாடி பகவானின் மகிமை பெருமைகளை உணர்ந்து அவரின் அனுக்கிரகத்தை பெறுவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தோ.